ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமினி சமையல். ஆடி மாதத்தில் வர 18வது நாளை நம்ம வந்து நீர்நிலைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிற வகையில் ஆடி பெருக்கு விழாவை வந்து கொண்டாடுறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எங்கள் வீட்டில் ஆடி பெருக்கை எவ்வளோ சிறப்பாக கொண்டாடினேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண. பண்ணி முடிச்சிட்டேன். அதனால் இப்போ நம்ம வெந்த ரைஸில் கலந்து வச்சுட்டா போதும், நமக்கு புளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். அடுத்ததாக ஆம்லா ரைஸ் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே என்னுடைய சேனலில் ஆம்லா ரைஸ் எப்படி பண்ணணும்னு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டலை. ஸோ வேணும்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெரைட்டி ரைஸ் நம்ம விருப்பம்தான், எந்த ரைஸ் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ தேங்காய் சாதம் தான் தாளிக்க போகிறேன். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளித்தோன்னா அதோட சுவை வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு வாணலியில் நான் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம பெருங்காயத்தூளும் போட்டுட்டோன்னா நல்ல மணமாக இருக்கும். காரத்துக்கு உங்களுக்கு காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவோ எது வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சாச்சு. துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட வேண்டியதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக நமக்கு வந்து தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வெரைட்டி ரைஸ்க்கு மேலே உள்ள ரைஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து ரைஸ் கலந்தாச்சு. பட் தயிர் சாதம் செய்யறதுக்கு நமக்கு குழவா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் அந்த அடியில் குக்கரில் உள்ள சாதத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி, ஒரு டம்ளர் அளவு பால், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி வந்து இந்த குக்கரை நான் அடுப்பில் வச்சு நல்லா ரைஸை வந்து குழவா வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். தயிர் சாதத்துக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. கூடவே கொஞ்சமாக மாதுளம் பழத்தையும் நான் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். சாதம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். வேணும்னா நம்ம வந்து தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸ் எல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம ஆறு குளத்தெல்லாம் தேடி போய் பூஜை பண்ண முடியாதுங்க. அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற பித்தளை குடத்தை வந்து நல்லா பளபளன்னு தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதோட கழுத்தில் வந்து பூவை சுற்றி அலங்காரம் பண்ணியாச்சு. இந்த குடம் ஃபுல்லாக எங்கள் வீட்டு தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அது கூடவே மஞ்சள் தூளும் மலர்களையும் சேர்த்துட்டேன். பூஜை செய்யறதுக்கு நமக்கு குடம், தண்ணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு தேங்காயை உடச்சி நான் ரெண்டு பக்கமும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு வெத்தலையில் மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அவருக்கும் பொட்டு வச்சு ஒரு மஞ்சள் கயிறை வந்து ரெடி பண்ணி நம்ம வச்சாச்சு. எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம வாழை இலையை போட்டு அதில் வந்து என்னெல்லாம் சமைச்சிருக்கோமோ அதை எல்லாத்தையும் இப்போ பரிமாறிட வேண்டியது.
முதல்ல இலையில் பழங்களெல்லாம் வச்சிடலாம். ஸோ நான் வந்து ஆரஞ்சு பழமும் மாதுளம் பழமும் தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணலாம். பழங்கள்லாம் வச்சதுக்கப்புறம் இனிப்பு வைக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம். அதனால் நான் வந்து இன்னைக்கு ஆடி பால் பண்ணேன், அதை தான் வந்து ரெண்டு பானையில் வச்சுருக்கேன். நடுவில் வந்து நம்ம செஞ்ச காப்பரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சாச்சு. அடுத்ததாக வந்து ஆடி கும்மாயம், அந்த ஸ்வீட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆடி பாலும் ஆடி கும்மாயமும் எப்படி செய்யலாங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆடி மாதம்னாவே முருங்கைக்கீரை தான் ஃபேமஸ். அதனால் நான் வந்து முருங்கைக்கீரையும் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சுட்டேன். அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வெரைட்டி ரைஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா இலையில் வந்து பரிமாற ஆரம்பிச்சிடலாம். ஸோ முதல்ல வந்து வெண்பொங்கல் வச்சுருக்கேன். அடுத்ததாக புளியோதரை. இப்போ வந்து தயார் நிலையில் இருக்கு, நம்ம வந்து பூஜை பண்ணிட வேண்டியது தான். பூஜைக்கு முதல் நாளே நான் வந்து புளி கரைச்சல், ஆம்லா ரைஸ், ஆடி கும்மாயம், ஆடி பால் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து பூஜை நாள் அன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்தது. ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பூஜைலாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. அடுத்ததான் நம்ம விநாயகர்கிட்ட வச்சுருக்கோம் இல்லையா ஒரு மஞ்சள் கயிறு, அதை வந்து பெண்கள் எல்லாருமே வந்து கழுத்துலேயோ இல்லை கையிலையோ வந்து கட்டிக்கிறது தான் வழக்கம். ஸோ நான் வந்து இப்போ என்னுடைய டாட்டருக்கு கையில் கட்டி விட்டுட்ருக்கேன். வர்ற ஆடி 18 அன்னைக்கு இதே மாதிரி அஞ்சு வகை சாதம் செஞ்சு இனிப்பெல்லாம் செஞ்சு சிறப்பாக ஆடி பெருக்கு பூஜையை உங்கள் வீட்டில் கொண்டாடுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா காமினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.